ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் வெட்ஸ் குளப் பேங்கிங். நான் உங்கள் விமல். இன்றைக்கி டாபிக் என்னென்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. ஏன்னா 5 க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேவா? எல்லா ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்தே தான் தீரும். ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா 5 க்வெஸ்சன், சரிங்களா? அந்த 5 க்வெஸ்சனை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில க்வெஸ்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். அது எப்படி, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு சில க்வெஸ்சன்லாம் பார்த்தோன்னே ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க சார். இது எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதாவது எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய்யா, இல்லை எக்ஸ் லெஸ் தன் ஒய்யா, இல்லை எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஒய்யா, இல்லை எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு ஒய்யா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். அது என்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருந்தால் அந்த மாதிரி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, அது ஈக்குவேஷன் ஃபார்மெட் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x+3 ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, ஒய் ப்ளஸ் 7y+12 ஈக்குவல் டு 0 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன், எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன், ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன். நாம் இப்போ என்ன பண்ணுவோம், நாமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். சரியா? அதெல்லாம் கம்பாரிசனே இல்லாமல் ஒரு சில க்வெஸ்சனுக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரியான க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா சில டைமில் 3 கேட்டிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். அது எப்படின்னா இங்கே இருக்க சிம்பிள்ஸ் இருக்குல்ல, சரிங்களா? இந்த சிம்பிள்ஸை வச்சு மட்டுமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போது எப்படி அதை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இங்கே இருக்க இந்த சிம்பிள், சரிங்களா? இந்த சிம்பிள்ஸை வச்சு மட்டும்தான் இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டில் மைனஸ், செகண்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஈக்குவேஷனில். அந்த ஈக்குவேஷனில் நமக்கு கிடைக்கிற ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும், சரிங்களா? இதுவே இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ரெண்டு வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா செக் பண்ணிடலாம். இப்போது என்ன பண்ணுவோம், இங்கே ஏதாவது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் இங்கே இருக்க நம்பர் வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வரணுமா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 3, ஆட் பண்ணால் 4. இப்போ என்ன தெரியும், 3 மல்டிபிள் பண்ணாங்கன்னா 3 1s 3, அவ்வளோதான். இப்போ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிடைக்கணுமா? இங்கே என்னென்னா -4 இருக்குது, ஸோ மைனஸே எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், x-3 ஈக்குவல் டு 0, ஸோ x=3, x-1 ஈக்குவல் டு 0, இல்லை x=1, இப்படி தான் நார்மலாக நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி இல்லை நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதாமல் டைரெக்டாக ஆன்சர் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனாக எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போது டைரெக்டாக நீங்கள் x=3, x=1 நம்ம எழுதிட்டு போயிடலாம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபார்மெட், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஆன்சர். இப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக நான் என்ன சொன்னேன், இங்கே ஒரு ஃபஸ்ட்டில் மைனஸ், செகண்டில் ப்ளஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ நான் சொன்னேன்னா அப்படி தானே கிடச்சிருக்கு. ஏ ஓகே, இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஒய்க்கு என்ன இருக்குது, 12. சரியா? நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் வேணும்னா என்ன சொன்னேன், இங்கே இருக்க சைனுக்கு ஆப்போசிட் சைனாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா. சரியா? இப்போ என்ன வரும், 4 3s 7 ஆட் பண்ணுங்கன்னா 7 வரணும், ஆனால் இங்கே -7 இருக்கிறதுனால -4 -3. சரியா? இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா -(-+), ஸோ +12 வந்துடும். இப்போ என்ன கிடச்சிருக்கு, இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அதோட வேல்யூ ரெண்டுமே எப்படி இருக்குது, நெகட்டிவில் தானே இருக்குது. ஸோ y=-4, y=-3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஒய்யோட ரெண்டு வேல்யூமே நமக்கு நெகட்டிவில் தான் கிடச்சிருக்கு. அப்போது ஃபார்மெட் என்ன, மைனஸு ப்ளஸ்ஸு, இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? இப்போ மைனஸு ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸோட வேல்யூ ரெண்டுமே பாசிட்டிவ். சரியா? இங்கே எதுவுமே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸாக இருக்குது. சரியா?
நமக்கு இங்கே கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்குது? நெகட்டிவில் இருக்கா? ஸோ பாசிட்டிவ் பெருசாக நெகட்டிவ் பெருசான்னு பார்த்தோன்னா என்ன வரும்? பாசிட்டிவ் தான் எப்பயுமே பெருசு. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஓகே, இந்த மாதிரி தாங்க ஃபார்மெட் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்லாம் இருக்குது, அதை டைரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்மெட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. என்னன்னா அது எக்ஸு ஒய், சரியா? இது ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான். டைரெக்டாக ஃபைனல் ஆன்சருக்கே போயிடலாம். அந்த சிம்பிள்ஸை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். ஜஸ்ட் அந்த கொஸ்டின் மறுபடியும் எழுதி வச்சிட்றேன், எந்த சிம்பிள்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எது, இந்த சிம்பிள்ஸை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ எக்ஸில் ஃபஸ்ட்டு மைனஸ், செகண்டில் ப்ளஸ், இங்கே ஒயில் ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகேவா? அந்த சிம்பிள்ஸ், இந்த சிம்பிள் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், வேறு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தென் ஒய், சரியா? அதுவே இங்கே அப்படியே மாறி இருந்துச்சு, ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு கொடுத்து இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஒய், சரியா? இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ், அப்படிலாம் இருந்துச்சுன்னா காண்பிட்டேட்டர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருக்கும். எப்படின்னா நெகட்டிவ் நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்படிலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் என்னென்னா கான்பிடேட்டர் மாதிரி தான். நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன் என்னன்னு சொல்கிறேன்றதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, சரி? ஓகே. ஓ, அந்த மைனஸ் 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 மைனஸ்லாம் இருந்தால் எப்படி சார் கான்பிடேட்டர்மென் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஸ்கொயர் மைனஸ் செவன் ஒய் மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? அந்த சைனை பற்றி தானே சொன்னேன், இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஓகே, இங்கேயும் இங்கேயும் மைனஸ் இருக்குது, சரி? இப்போ ஆன்சர் கண்டுபிடிப்போம். இங்கே என்ன சைன் இருக்கோ அதை மாற்றவே கூடாதுங்க. இங்கே இருக்க சைனுக்கு நீங்கள் ஆப்போசிட் சைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர்னால் அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இங்கே மைனஸ் ஃபைவ் வந்தால் இங்கே பாசிட்டிவில் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்க வேல்யூவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே கிடைக்கும்ல, இதை ப்ளஸ் பண்ணுறதா இல்லை மைனஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணுவோமா இல்லை மைனஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சைனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்க சைன் ப்ளஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். இதுவே இங்கே இருக்க சைன் மைனஸில் இருந்துச்சுன்னா அது ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணாங்கன்னா கீழே இருக்க நம்பர் கிடைக்கும், இங்கே அந்த சைனை பொறுத்து சொல்கிறேன். அதே ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணாங்கன்னா மேலே இருக்க அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ டுவெண்ட்டி ஃபோர்னா எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோரா? நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஃபைவ். ஸோ எயிட்டுக்கு நம்ம நெகட்டிவ் கொடுக்க முடியாது, ஸோ நான் த்ரீக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எயிட்டு, எக்ஸோட இன்னொரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீ. ஸோ ஒய்க்கு வேல்யூ பாருங்கள், மைனஸ் எயிட்டீன் செவனா? ஸோ அதே தான் இருக்குது. இங்கே என்ன வரும்? எயிட்டீன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைன் டூ சார் எயிட்டீன், நமக்கு பாசிட்டிவ் செவன் வரணும். ஸோ நைன் மைனஸ் டூ, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நைன், ஒய்யோட இன்னொரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ. நம்ம கம்பாரிசன் எப்படி பண்ணுவோம்? எக்ஸோட ரெண்டு வேல்யூவும் எடுத்து ஒய்யோட ரெண்டு வேல்யூ கூடயுமே கம்பேர் பண்ணுவோமா? இப்போ கம்பேர் பண்ணும்போது எப்படி ஆகும்? எக்ஸோட ரெண்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? எயிட்டு மைனஸ் த்ரீ, ஒய்யோட ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நைன். ஸோ கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென்னாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு ஒய்யோட வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எயிட்டு த்ரீயா, ஒய்யோட இன்னொரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் டூ. ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆகிடுது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆகிடுது. இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் ஒரு இடத்துல சேர்ந்து வந்தாலுமே அந்த ஈக்குவேஷனுக்கு என்னது? கான்பிடேட்டர்மென்ட் மட்டும்தான் அதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, கான்பிடேட்டர்மென்ட். இது இப்படி ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணுறதை விட ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், ஆன்சர் டைரெக்டாகவே எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூ, ஓகேவா, அப்படி கிடச்சிருக்கு. அடுத்த ஒரு ஈக்குவேஷன்லேயும் அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ ஒன்று நெகட்டிவ் வேல்யூ ஒன்று கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேனாட் பி டிட்டர்மின் மட்டும்தான், சரிங்களா?
அந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே அந்த எப்படி கண்டுபிடிக்கலாம், எது பாசிட்டிவ் வேல்யூ வரும் எது நெகட்டிவ் வேல்யூ வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ரஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக போட்டு போக ஆரம்பிச்சேன் உங்களுக்கு. ஓகே, என்ன மாதிரிலாம் இருந்தால் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன்சர் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. அதுவும் கிளர்க் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 2 questions அது இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அந்த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற ஒரு 10 seconds நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சாலும் வேறு ஒரு சம் சால்வ் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். சரி, என்ன மாதிரிலாம் இருந்தால் எப்படிலாம் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. சரியா, ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நான் ஃபஸ்ட் எழுதிடுறேன். x²-7x+12=0 வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு சைனை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் நான், வேறு எதுவும் இல்லை. இப்போ எக்ஸ் அந்த ரெண்டு சைன் இருக்கா, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவ். இப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குமா, அது ஒரு மேக்ஸிமம் வேல்யூன்னு ஒன்று கிடைக்கும், மினிமம் வேல்யூன்னு ஒன்று கிடைக்கும். ஓகே, எக்ஸோட பவர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்ல. அதில் அந்த சைனை பற்றி மட்டும் பேசுகிறேன், இது மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, இப்போது இந்த சைன் இங்கே இருக்க இந்த ரெண்டு சைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு சைனை பற்றி தான் சொல்கிறேன். அப்படி அந்த சைன் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ எப்படி இருக்கும் மினிமம் வேல்யூ எப்படி இருக்கும்ன்றத பார்த்துடலாம். இப்படி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூவும் சரி மினிமம் வேல்யூவும் சரி ரெண்டுமே பாசிட்டிவில் தான் கிடைக்கும். அதுவே இங்கே இருக்க சைன் அப்படியே மாறுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. சரியா, இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் இருக்கும். சரியா, அதுவே ஃபஸ்ட்டில் பாசிட்டிவ் செகண்டில் நெகட்டிவ்னு இருக்குன்னா மேக்ஸிமம் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் மினிமம் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் ரெண்டுமே பாசிட்டிவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்கிற ரெண்டு வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கும். இதெல்லாம் பேசிக்ங்க, அந்த பேசிக்கு ப்ளஸ் அந்த ஷார்ட்கட் இது ஞாபகம் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த 2 questions வந்து பார்த்திங்கன்னா 10 seconds அந்த 2 questionமே நீங்கள் 10 seconds வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஜஸ்ட் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3-digit numbers இருந்துச்சுன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம், இல்லை முன்னாடி ஏதாவது எக்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா எப்படி டிவைட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை விட எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, பை.